நீங்கள் உங்களோட லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் ஒர்க் செய்யும் போது இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சுட்டு ஒரு ஒரு ஃபோல்டராக போய் அவங்களோட பர்டிகுலர் ஃபைலை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோல்டருக்கும் நீங்கள் இஷ்டப்பட்ட ஐக்கான் அல்லது உங்களோட ஒரு ஒரு பர்டிகுலர் இமேஜையே வந்து ஒரு ஐக்கானை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த மாதிரி ஸோ அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோல்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐக்கான்ஸ் அண்ட் உங்களோட இஷ்டப்பட்ட கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் பேர் ஃபோல்டர் பெயிண்டர். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ள வந்து ஒரு மூணு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐகான்ஸ் போட்டிருக்கும். ஸோ ஐகான்ஸ்ங்கிற பார்த்தாலும் ஒரு 21 பேக் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சிலது இருக்கும். ஸோ இப்போ விண்டோஸ் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பேக் சாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலரு இந்த மாதிரி நிறைய இருக்கும், ஒரு ஒரு ஸ்டைலு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே தேர்டாக இருக்கிற இந்த ஃபோல்டர் பெயிண்டரை ரன் பண்ணுங்கள், 64 பிட்டோடது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இது இருக்கும். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக கலரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் ஒரு சப் ஃபோல்டர் மாதிரி வச்சு இல்லை ஒரு 14 ஐக்கான் இருக்கும். ஓகேவா? பை டிஃபால்ட்டாக இதாக இருக்கும். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிறத வச்சு எப்படி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வச்சுட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகேவா? அது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனவுடனே ஒரு சவுண்ட் விடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு ஐக்கான் இருந்துச்சுன்னா நான் வந்து தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கலரைஸ் அப்படின்னு இருக்கும், அதான் இப்போ இன்ஸ்டால் பண்ணும். ஸோ கலரைஸ்ன்னு இருக்கும். ஸோ பண்ணதில் வந்து இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து சப்போஸ் இந்த ஐக்கான் தேவைப்படும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐக்கான் பேக் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து இப்போ எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி கலரைஸ் அப்படின்னு இருக்கும், பண்ணி கீழே பார்த்துட்டிங்கன்னா லான்ச் ஃபோல்டர் பெயிண்டர்னு இருக்கும், அதை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஏன் வந்து இந்த ஃபோல்டரில் வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது கலரைஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஏன்னா இதோட பேர் வந்து கலரைஸ், இங்கே கலரைஸ்னு வச்சுருக்கோம். சப்போஸ் கலர் இல்லாமல் நான் வந்து லுக் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், லுக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா லுக்குன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணும்போது லுக் அப்படின்னு பேர் வரும். ஸோ அது என்ன பேரில் வந்து உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணும்போது டிஸ்பிளே ஆனோ அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த இது பேர். ஸோ இந்த லுக்கு கீழே இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்று வந்து கலர்ஸ்க்கு மட்டும், இப்போ வந்து லுக்குக்கு பதிலாக நான் வந்து கேம்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லி அது கீழே வந்து ஒரு கேமிங் ரிலேட்டடான ஐக்கான் ஒரு 14 ஐக்கான் வச்சுப்பேன். அடுத்து இன்னொரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணால் ஆட் நியூ மெனு போட்டிங்கன்னா இன்னொரு மெனு கிரியேட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டைலாக இருக்குது, இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ வேற ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஸோ இதோட ஃபோல்டர் நேம் வந்து நான் வந்து ஆஃபீஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஓகேவா? ஆஃபீஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இது பண்ணிங்கன்னா இப்போ சும்மா சப்போஸ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது ரெண்டு மெனு இருக்கும், ஒன்று லுக்குன்னு ஒன்று இருக்கும், ஒன்று ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்பஸ் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பல ஃபோல்டர்ஸ் வச்சு அந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய ஐக்கான்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ ப்ளூவோட ஐக்கான் மட்டும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளூவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து டார்கெட் ஐக்கான் இருக்கா, ஸோ இந்த 3 dots உள்ள இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஐக்கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, ஐக்கான்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் லைக் எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த இடத்துல இது இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறைய பேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு பேக், ஸோ சப்போஸ் நான் லைக் பேக் 14 நான் செலக்ட் பண்ணுறேன்னா இதில் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ஐக்கான் இருக்குது. ஓகேவா? ஸோ லைக் நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லைக் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காங்க இந்த ஐக்கான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ப்ளூக்குண்டான ஐக்கான் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்த ஐக்கான் தான். ஸோ இந்த ப்ளூங்கிறத கூட நான் நேம் மாற்றிக்கலாம், நான் வந்து வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து வீடியோ அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பிங்க்குங்க இந்த ஐக்கான் நான் மாற்ற நினைக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இருக்கும். ஸோ சப்போஸ் நான் அந்த யூடியூப் ஐக்கான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ பிங்க்குக்கு வந்து யூடியூப் ஐக்கன் மாதிரி. ஸோ இப்போ பிங்க்னு வேண்டாம், எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த என் சிஸ்டமில் எந்த இடத்துலலாம் வந்து யூடியூப் ரிலேட்டடான ஃபோல்டர் இருக்கோ ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து யூடியூப் அப்படிங்கிற இந்த ஐக்கான் வச்சுப்பேன். ஸோ நான் நேம் பண்ணிட்டேன்னா அடுத்த தடவை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஆஃபீஸுன்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ ஆஃபீஸ் கீழே இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே
வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வேணுங்கிற நேம் அண்ட் வேணுங்கிற ஐக்கான் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான ஐக்கான்ஸ் மட்டும் வச்சுருந்தா நான் யூடியூப் அப்படின்னு ஃபஸ்ட்டு வச்சுப்பேன். அப்புறம் இன்னொரு ஒரு நியூ மெனியூ க்ரியேட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கலர் மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா வேற ஒரு பேக் 3 அப்படின்னு வைக்கிறேன்னே, சும்மா ஒரு நேமிங்க்காக பேக் 3 வச்சுக்கலாம். அது வந்து எந்த ஒரு நேம் வைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சேஞ்சஸ்லாம் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து நம்மளோட சேனல் ஜஸ்ட் ரேண்டம் சேனல், ஸோ அதுக்கு வந்து யூடியூப் சேனல்னால யூடியூப் ஐக்கான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதை ஏற்கனவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டீங்கன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு காட்டின போது ஃபஸ்ட்டு லுக்குன்னு பேர் மாத்தினா இப்போ ஆஃபீஸ் இருக்கு, அடுத்த பேக் 3 இருக்கு. பட் ஆஃபீஸ் கீழே தான் எனக்கு வந்து வீடியோ அண்ட் யூடியூப்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது யூடியூப் கிளிக் பண்ணா இப்போ பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் ஐக்கான மாறிடும், ஓகேவா? அண்ட் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறனால அதோட கிராஷ் ஃபோல்டர் மட்டும் ஒரு ஃபோல்டர் எடுத்துருப்பேன். ப்ரீமியர் ப்ரோட ஒரிஜினல் லைக் அவங்களோட லோகோவே நான் வந்து ஐக்கானாக யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரீமியர் ப்ரோட அந்த லோகோட இமேஜ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி ஸ்டென்ட்லேருந்து. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு PNG ஃபைல், பட் அதை வந்து ஐக்கான் ஃபைலாக மாற்றணும், டாட் ஐசிஓ எக்ஸ்டென்ஷன் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போயிட்டு இந்த அதோட லைக் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ப்ரீமியர் ப்ரோ ஐக்கானை கொண்டு போயிட்டு இல்லை ட்ராப் பண்ணி அதை வந்து ஒரு ஐக்கான் ஃபைலாக மாற்றிடுறேன். ஸோ ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ இது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஐக்கான் ஃபைலாக இருக்குது, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா டாட் ஐசிஓ ஃபைலாக இருக்குது, ஓகே, கூல். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதுக்கே போய்க்கலாம். ஸோ இந்த ப்ரீமியர் ப்ரோ கேஷ் வந்து ப்ரீமியர் ப்ரோ லோகோ வந்து வரணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி ஆஃபீஸ் போய்க்கோங்க. இப்போ வந்து நான் வந்து மாற்றணும். ஸோ அதனால் லான்ச் ஃபோல்டர் பாயிண்டர் போய்க்கோங்க. லான்ச் ஃபோல்டர் பாயிண்டர் போயிட்டிங்கன்னா லைக் இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு லைக் நான் லைக் ஆஃபீஸ்லேயே மாற்ற நினைக்கிறேன். இப்போ அடுத்து மின்டன் இருக்குது. ஸோ இதுக்கு பல்ல இந்த க்ரீன் கலர் ஃபோல்டருக்கு பல்ல எனக்கு வந்து அந்த ஐக்கான் வேணும். ஸோ அந்த வந்து அந்த 3 கலர் பட்டன் அழுத்திட்டு நான் பிக்சர்ஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா டாட் ஐசிஓ ஃபைல் ஐக்கான் ஃபைலாக இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா பேர் மாறிடுச்சு. ஸோ மின்ட்டுக்கு பல்ல நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ, நான் சும்மா ஷார்ட்டாக ப்ரோ அப்படின்னு வைக்கிறேன், ஓகேவா? ப்ரோன்னு வச்சுட்டு மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ ப்ரீமியர் ப்ரோ கேஷை ரைட் கிளிக் பண்ணி ஆஃபீஸ் போயிட்டு ப்ரோ சேவ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா அந்த இமேஜ். ஸோ ஸோ இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஓன் பிக்சர்ஸ், உங்களோட ஃபோட்டோ, ஏதோ ஒரு ஃபோட்டோ, உங்கள் பிராண்டோட ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நெட்டில் போயிட்டு அந்த இமேஜ் வந்து ஐக்கான் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட இமேஜை வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை நேவிகேட் பண்ணும்போதும் லைக் ஒரு தடவை நீங்கள் வந்து போய் எதை எடிட் பண்ணுறீங்க, அடிக்கடி ஃபோல்டரை ஸ்விட்ச் பண்ணி உள்ளே தேடிட்டே இருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா, சி யூ, பாய்.